டெல்லியில் சுந்தர் சிங்னு ஒருத்தன் நகைக்கடை நடத்தி வருவான் அவனோட நகைக்கடையில் இருந்த பொருட்கள் எல்லாமே ஒரு நாள் திருட்டு போயிருக்கும் அப்போ அந்த கேஸ் வந்து நம்ம பீர்பல் கிட்டே தான் வரும் பீர்பல் எப்படி அதை கண்டு பிடிச்சி கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் பீர்பல் அந்த கடைக்கு போயிட்டு அங்கே ஊழியர்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து யாராவது எடுத்துருந்தீங்கன்னா அந்த பொருளை வந்து தந்துருங்க பிரச்சனை எதுவும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க திருட வந்து ஒத்துக்க மாட்டேன் அந்த கடையில் எப்படி திருட்டு போயிருக்குன்னா அங்கே பார்க்குறவங்க தான் அதை பண்ணியிருக்க முடியுங்கிற அளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் மூலயமா தான் வந்து போயிருக்கும் அதனால அங்கே அந்த கோல்டு செக்ஷனில் ஒர்க் பண்ண யாரோ தான் அந்த இதை பண்ணியிருக்காங்கங்குறதில் எந்த டவுட்மே இல்லைங்கிற மாதிரி பீர்பல் ஃபிக்ஸ் ஆகிட்டு அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட போய் பேசுவார் அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க மறுநாள் வந்து ஒரு மந்திரவாதி பூஜை பனிங்கிற மாதிரி பீர்பல் சொல்லிடுவார் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாருன்னால் ஒரு குச்சி மாதிரி கொடுப்பாரு திருடங்கையில் குச்சி ஒரு ஹவன் இன்ச் வளரும் அப்படின்ட்டு சொல்லிடுவார் ஸோ மறுநாள் வரும்போது அந்த ஒன் இன்ச் வளர்ந்துருக்கத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லோரும் அனுப்பிடுவாங்க அந்த ஒரிஜினல் திருட நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவங்க குச்சியில் உள்ள ஒரு இன்ச்சை வந்து வளர்ந்துருக்கும்னு நினச்சிட்டு உடச்சிட்டு வந்துடுவான் மறுநாள் வந்துனே குச்சியோட அளவை எல்லோரும் செக் பண்ணும்போது அந்த திருடை யாருன்னு மாட்டிக்கிடுவான் ஸோ பொருள் எல்லாத்தையுமே மீட்டுருவாங்க பீர்பால் வந்து கேஸை சால்வ் பண்ணிடுவார்